ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாரத்தி சுசுக்கி ஸ்டாக்கை பற்றி தான் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து சில நாட்களாக ஒரு இரக்கம் நிலையையே கொண்டுட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் பன்னெண்டாம் தேதி மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி போன வாரம் செவ்வாய்க்கிழமையில் இருந்து இறங்க ஆரம்பித்த இந்த ஸ்டாக்கு இருபதாம் தேதி மு பங்குச்சந்தையோட முடிவில் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லோ லெவலில் தொற்றுக்கு நேற்று ஒரே நாளில் இந்த பங்கு ரெண்டரை பர்சன்டேஜ் நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு மேலே இறங்கி ட்ரேட் ஆனதுக்கு முக்கியமான சில காரணங்கள் என்ன இந்த நிலையில் இந்த பங்கை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணலாமா வேறு என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஸ்டாக் இறங்குது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய கார் உற்பத்தியாளரான மாருதி சுசுக்கி தன் உற்பத்தியை சுமார் இருபத்தேழு சதவிகிதம் வரை குறைத்து கொண்டது தான் இந்த ஸ்டாக் வந்து இந்தளவுக்கு இறங்குறதுக்கு ஒரு காரணங்களில் ஒரு ரீசனபிளான ரீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் வாகனங்களை தயாரித்தது மாருதி ஆனால் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கார்களை மட்டுமே உற்பத்தி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க திடீரென மாருதி சுசுக்கு இருபத்தாறு பர்சன்டேஜுக்கும் மேலே தன் உற்பத்தியை குறைத்து கொள்ள என்ன காரணம் ஏன் இந்த முக்கியமான முடிவை இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவை குறைவே காரணம்னு சொல்லியிருக்காங்க அதாவது மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை முழுக்க முழுக்க தேர்தல் இருப்பதால் பெரும்பாலான பணம் தேர் தேர்தல் நேர செலவுகளிலே தான் இருக்கும் ஸோ கார் விற்பனை அதிகமாக இருக்காது அப்படின்னும் அதோடு பொதுவாகவே கடந்த சில மாதங்களாக கார்களின் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்தால் தான் தன் உற்பத்தியை குறைத்து கொள்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபோர் அதாவது வரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பிஎஸ் ஃபோர் பாரத் ஸ்டேஜ் ஃபோர் எமிஷன் விதிமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை விற்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தினாலும் கார் விற்பனை குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தாலும் தன் விற்பனையை குறைத்து கொள்கிறதா கடந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா பிஎஸ் த்ரீ விதிமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை விற்கக்கூடாது என்கிற சட்டத்தினால் ஜனவரி மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை கையில் தேங்கி இருந்த வாகனங்களை தள்ளுபடி விலையிலேயே விற்க வேண்டி இருந்ததுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு போல இந்த முறையும் விற்காத வாகனங்களை தேக்கி வைத்து தள்ளுபடி விலையில் விற்க தயாராக இல்லை மாறுதி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரணங்களால் தன்னோட உற்பத்தியை இன்றே பெரிய அளவில் குறைத்திருக்கிறது மாறுதி ஸோ வட்டி இன்சூரன்ஸ் எரிபொருள் விலை மோட்டார் வாகன கடனங்களுக்கான வங்கி வட்டி விகிதங்கள் உயர்வு மோட்டார் வாகன இன்சூரன்ஸு விலை ஏற்றம் எரிபொருள் விலையேற்றம் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்களால் பொதுவாகவே வாகன விற்பனை மந்தம் அடைஞ்சிருக்கு இதனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் தன் விற்பனை இலக்கை இரட்டை இலக்கங்களில் இருந்து எட்டு சதவிகிதமாக குறைத்து கொண்டதாக மாறுது வியாபார ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் முதல் முதல் அரையாண்டில் மாருதி சுசுக்கு கார்களின் விற்பனை பத்து புள்ளி எட்டு சதவிகிதம் உயர்வை காட்டிலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலாண்டில் கார்கள் விற்பனை கொஞ்சம் மந்தமாகவே இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலாண்டில் பதினேழு புள்ளி ரெண்டு ஒரு சதவிகிதம் நிகர லாபம் சரிவை காட்டியதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் காலாண்டில் மாருதி சுசுக்கு நாலு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் வாகனங்களை விற்றது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாலு புள்ளி மூணு ஒன்று ஒரு லட்சம் வாகனங்களை விற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு லட்சத்து கோடிக்கு மேலே இருக்குது ரெண்டு லட்சம் கோடியே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே இந்த மார்க்கெட்டோ மார்க்கெட் கேபிட்டல் உள்ள மாருதி சுசுக்கியோட புக் வேல்யூ ரேட்டை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்டாக்கோட பிஇ இருபத்தி இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஆர்ஓஇ இருக்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்டாக்கோட டிவிடென்ட் yield ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ பர்சன்டேஜும் சேல்ஸ் க்ரோத்து பதினாறு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா ஃபிஃப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த ப்ரைஸை இருபத்தி நாலு ஜூலையில் இந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆயிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற லெவலை டச் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தோன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருந்து எல்லாமே வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டினில் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு ஸோ ஜனவரி மந்த் அதாவது ஃபெப்ரவரி மந்த் குவார்டர்லி ரிசல்ட்டு கொடுக்க போகிற இந்த நிறுவனத்தோட முக்கியமான ரிசல்ட் வந்து எல்லாருமே பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்ருக்குற நேரத்தில் இப்போ இவங்க காரோட சேல்ஸையும் கம்மி பண்ணுது இந்த ஸ்டாக்கோட விலையை இன்னும் பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இந்த ப ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாரதி சுசிக்கு எதனால் தொடர்ந்து இந்த இறக்கத்தை கொடுத்துட்ருக்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து கேட்டதுக்கு நிச்சயமாக இந்த ப ஸோ இந்த இறக்கத்திற்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சு இதுதான் ஸோ எப்படி வந்து மாரதி சுசுக்கி அடுத்தடுத்து தங்களுடைய விற்பனையையும் சரி அதிக அளவில் வந்து கொண்டு போக போகிறாங்க ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ வந்து ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாரதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்